அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். டைட்டில் பட குழுவினர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், மற்றும் அதில் ஹீரோவாக நடிச்சிருக்கும் என்னோட அன்பு தம்பி விஜித் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும், அது மட்டுமல்லாமல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வந்திருக்காங்க. ராதாரவி மாமாவில் எப்படியும் கான்ட்ரவர்சியாக பேசுவார் கொஞ்சம் கொஞ்சம், அதனால் நான் பேசுகிறதெல்லாம் நிற்காது. கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்கிறதோட உண்மையை பேசுவார், அவ்வளோதான். அது அந்த உண்மையை பேசுகிறதுக்கு சில பேர்கள் இருக்காங்க. அதில் வந்து என்னுடைய அருமை மாமா ராதாரவி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் சார் வந்திருக்காரு, என்னோட ஒன் ஆஃப் த குருநாதர். அவர் எப்படி படம் எடுக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர். ஸோ நல்ல மனிதர்கள் எல்லாம் மேடையில் வந்திருக்காங்க. என்னோட நண்பர்கள், என்னோட சகோதரர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ டைட்டில் அவரோட தயாரிப்பாளர் உண்மையிலேயே எங்களோட எங்கள் சங்கத்தில் இருக்கீங்களா? எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜாயின் பண்ணிட்டா இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸோ இல்லை, இப்போ என்னென்ன பல சங்கங்கள் இந்த சங்கங்கள் இருக்குங்களா, ஆக்டிவ் இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் இருக்குது, அது மாதிரி. ஸோ அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை தயாரித்து அந்த சின்ன படத்தை வெளியிடுறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. நம்ம எவ்வளோ மேடைகளில் நானும் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு திரைப்படம், இந்த டைட்டில் திரைப்படம், நல்ல ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு, ஆனால் மேடைகள் வர்றதுக்கே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஹீரோயினாக இருக்கட்டும், பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. இது சின்ன படங்கள் மட்டும் இல்லை, பெரிய படங்களுக்கும் இதே நிலைமை தான் வந்துட்டுருக்கு. ஸோ தயவுசெய்து அதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே முதல்ல வரணும். எங்களை மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி வர்றதோட நடித்த நடிகைகள் எல்லாருமே வரணும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நல்ல நல்ல படங்கள் இவர் தயாரிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய வாழ்த்துக்கள். மேடையில் முடிந்த மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இது இங்கே மேடை கிடையாது, பேசக்கூடிய மக்கள் அனைவரும் இருக்காங்க. அவங்க பேச்சு கேட்க தான் நாங்களே வந்திருக்கோம். இந்த படம் ரொம்ப அழகான படம். படத்தில் யாரும் கேட்க முடியாது, என்ன டைட்டில் கேட்க முடியாது. படத்தில் பெரிய டைட்டில், அதனால் இந்த வாயில் எல்லார் வாயிலும் அடிக்கக்கூடிய பெரிய டைட்டில். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இயக்குனர் பெரிய வாழ்த்துக்கள். இது அனைத்தும் காரணம் இயக்குனர் மட்டுமே, அதே மாதிரி டெலிவரி தம்பியாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எனக்கு விஜித் அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்போ வந்து ஒரு சின்ன கேமரா வச்சுட்டு எங்களை வந்து இங்கேருந்து குதி அங்கேருந்து குதின்ட்டு டைரக்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இப்போ நான் டைரக்டர் ஆகிட்டேன், அவர் ஹீரோ ஆகிட்டார். ஸோ இதுதான் கேரக்டர் ஆர்க்குன்னு நினைக்கிறேன். இது லைஃப்லேயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைட்டில், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், இந்த படத்தோட சாங்ஸ் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் இது ஒரு ஒரு நல்ல நல்ல வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்திருக்கும் எங்களுடைய குருநாதர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய அண்ணன் ராதாரவி அவர்களுக்கும், ராஜ்கபூர் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ஆர்கே சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வந்திருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் மிமகோபி அவர்களுக்கும் எல்லாருக்கும், ஒட்டுமொத்த பத்திரிகை மற்றும் ஊடகம் சேர்ந்த நண்பர்கள் சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக விஜித்துடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன்னா அந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தன்ற மாதிரி தான். எப்பயுமே எல்லா குடும்ப விழாக்களையும் நான் அவங்க வீட்டில் நான் இருப்பேன். நானும் அவரும் ஒரு 12 வருஷமாகவே ஒரு நல்ல நண்பர்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஒரு நல்ல மனசுள்ள ஒரு ஒரு கேரக்டர் அவர். ஸோ ரொம்ப நாளாக ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த படம் அவரை ஒரு பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, அவர் நிறைய இன்னும் உயரங்களை தொடணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா படத்துக்கும் டைட்டில் என்னன்னு கேட்போம். அந்த படத்துக்கு டைட்டில்னே பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் படக்குழுவினருக்கு மறுக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக நடிகர் விஜித் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் ஒரு நடிகர் மட்டுமில்லை, ஒரு நல்ல இயக்குனர் கூட. அவர் ஷார்ட் ஃபிலிமு இதெல்லாம் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் முக்கியமாக ஒரு தமிழன், இந்த தமிழன் ஹீரோவாக வர்றதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். இந்த படப்பிடிக்கிற வாழ்த்துக்கள், நன்றி.
என் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பருக்கும் மற்றும் என்னுடைய தயாரிப்பாளர் திரு திலிபாபு அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போது அந்த பாடலெலாம் பார்த்துருப்பாங்க பெரியவங்க, அதனால் வந்து எல்லோரும் வார்த்தை வந்திருக்காங்க. இன்னும் அவங்களாம் பேசணுன்றது தான் என்னோடய விருப்பம். மற்றும் இந்த படம் உருவாகிறதுக்கு நல்லபடியாக முடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கேமராமேன் சார், ஹீரோ விஜித், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சுரேஷ், அவர்கள் மற்றும் நிறைய படப்பை சேர்ந்த கிராம விவசாயிகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த ஸ்டேஜில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். இது உங்கள் படமாக நினச்சி பப்ளிசிட்டி பண்ணுன்றதான் என்னோடய வேண்டுகோள். மற்றும் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு ஜெய் தரணும். நன்றி.